வணக்கம் அண்ட் வெல்கம் டு தினம் ஒரு சினிமா தகவல். இன்னைக்கு எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது 1952 கலைஞர் எம் கருணாநிதியினுடைய திரைக்கதை மற்றும் வசனத்தில் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் பெருமாள் முதலியார் தயாரித்து ஆ சுதர்சனம் இசையில் சிவாஜி கணேசன், எஸ் எஸ் ராஜேந்திரன், பண்டாரிபாய் மற்றும் பலர் நடித்து வெளிவந்த பராசக்தி. அப்படிங்கிற மேடை நாடகம் தமிழகம் முழுவதும் இருந்த பாமர மக்களுடைய கவனத்தை ஈர்த்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கே என் ரத்னம் இந்த நாடகத்தை தொடர்ந்து 18 வாரங்கள் அரங்கேற்றினார். ஒரு பெரிய வரலாற்றையும் உருவாக்கினார். நேஷனல் பிக்சர்ஸ் அப்படின்ட்டு ஒரு புதிய தயாரிப்பு நிறுவனத்தை பெருமாள் முதலியார் உருவாக்கினார். அது மட்டும் இல்லாமல் ஏவி மையப்பனோட இணைஞ்சு இந்த பராசக்தி நாடகத்தை திரைப்படமாக உருவாக்கவும் திட்டமிட்டார். கலைஞர் எம் கருணாநிதி எழுதிய திரைக்கதை மற்றும் வசனங்களோட தயாரிக்கப்பட்ட இந்த படம் அந்த காலத்தோட சமூக பிரச்சனைகளை விமர்சன ரீதியாக ஆராய்ந்தது மட்டும் இல்லாம சமூகத்துல ஒரு புரட்சியும் ஏற்படுத்துச்சு. தமிழ் அரசியல் வரலாற்றுல ஒரு முக்கிய பகுதியா அமைஞ்ச பராசக்தி படம் திராவிட இயக்கம் மற்றும் தமிழ் சினிமா வரலாற்றுல ஒரு மறக்க முடியாத அத்தியாயத்தை உள்ளடக்கியது. ஆரம்பத்துல படத்தினுடைய தயாரிப்பாளரா இருந்த பெருமாள் முதலியார் ஏஎஸ்ஐ சாமி தான் இந்த பராசக்தி படத்தை இயக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டார். அந்த டைம்ல ரெண்டு பிரபலமான நாடகம் தமிழகத்துல இருந்தது. ஒன்னு பராசக்தி, இன்னொன்னு என் தங்கை. ரெண்டுத்திலயுமே உடன்பிறப்புகளுடைய உறவுகளை மையமா கொண்டுதான் அமைஞ்சிருக்கு. இதனுடைய இரண்டு கதைகளமும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதை இணைஞ்சு ஒரே திரைக்கதையா எடுக்கணும் அப்படின்ட்டு ஏஎஸ்ஐ சாமி விரும்பினார். ஆனா இந்த யோசனைய பெருமாள் முதலியார் விரும்பவில்லை. அந்த சமயத்தில் ஜூபிடர்ஸ் பிக்சர்ஸ் தயாரித்த படத்தில் பிஸியாக இருந்த ஏஎஸ்ஐ சாமி இந்த யோசனையை பெருசாக தொடரல. அதனால கிருஷ்ணன் பஞ்சு இந்த படத்தை இயக்கிறதுக்கு பெருமாள் முதலியார் தேர்வு செஞ்சார். ஆரம்பத்தில் கே ஆர் ராமசாமி மற்றும் ஏ நாகேஸ்வர் ராவ் தான் இந்த படத்தில் முக்கிய வேடங்களில் நடிக்கிறதா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர் எஸ் மனோகரும் பரிசீலனையில் இருந்தார். இவங்களுக்கான ஸ்கிரீன் டெஸ்ட்டும் எடுக்கப்பட்டது. இருந்தாலும் பெருமாள் முதலியார் அப்போது மேடை நாடகத்தில் நடிச்சுட்டு இருந்த சிவாஜி கணேசன் மேலே ஆர்வம் கொண்டிருந்தார். ஏன்னா சிவாஜி கணேசன் ஒரு பெண் வேடத்தில் நூர்ஜஹான் அப்படிங்கிற மேடை நாடகத்தில் நடித்த நடிப்பு அவரை ரொம்ப ஈர்க்குச்சு. ஏவிஎம் மற்றும் பெருமாள் முதலியார் திண்டுக்கலுக்கு போய் சிவாஜி நடிச்ச நாடகத்தை நேரில் பார்வையிட்டாங்க. ஒரு மேடையில் நடிக்கிறது படத்தில் நடிக்கிறதை விட வித்தியாசமானது அப்படின்னும், சிவாஜி இந்த படத்தில் ஹீரோவா இந்த படத்திற்கும் கதாபாத்திரத்துக்கும் ஏற்றவரா சரிப்பட்டு வருவாரா அப்படின்ட்டு உறுதியாக தெரியல அப்படின்னு ஏவி மையப்பன் சந்தேகப்பட்டார். ஏவிஎமோட முக்கிய கவலை என்னன்னா, ஏவிஎம் நிறுவனத்தோட பெருமாள் முதலியார் இணைந்து தயாரிக்கிற முதல் படம் இது. அந்த முதல் படம் தோல்வி படமாக அமையறதுக்கு அவர் விரும்பலை. இருந்தாலும் இந்த படத்தில் சிவாஜி இடம்பெறணும் அப்படின்ட்டு பெருமாள் முதலியார் விரும்பினார். அதற்கு முக்கிய காரணம், ஒரு நாள் கண்டிப்பா சிவாஜி ஒரு பெரிய நடிகரா வலம் வருவார் அப்படின்ட்டு அவருக்கு இருந்த நம்பிக்கை. பராசக்தி படத்துக்கு ஸ்கிரீன் டெஸ்ட் கொடுக்கறதுக்கு சிவாஜி கணேசனுக்கு அழைப்பு வந்துச்சு. அந்த டைம்ல சக்தி நாடக குழுவுக்கு திருச்சியில ஒரு மேடை நாடகத்துல சிவாஜி கணேசன் நடிச்சிட்டு இருந்தாரு. அதனால அந்த டைம்ல காலையில சென்னைக்கு வந்து ஏவிஎம் ஸ்டுடியோக்கு போய் ஸ்கிரீன் டெஸ்ட் முடிஞ்ச கையோட மாலையில திருச்சிக்கு அவர் திரும்பிட்டாரு. சிவாஜிக்கு எல் வி பிரசாதோட பூங்கோதை அப்படிங்கிற படம் தான் முதல் படம். ஆனா அது லேட்டா ரிலீஸ் ஆனதுனால பராசக்தி படம் அவருடைய முதல் படமா அமைஞ்சுது. இது மட்டும் இல்லாம இந்த பூங்கோதை படம் இன்னும் லேட்டா ரிலீஸ் ஆகி சிவாஜியுடைய 6வது படமா ஆச்சு. படப்பிடிப்பு தொடங்கினதுக்கு அப்புறம் தான் நடிக்கிற காட்சியில சிவாஜிக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லை. அது மட்டும் இல்லாம அது வரைக்கும் நடந்த படப்பிடிப்பு சரியா வரல அப்படின்ட்டு ஏ வி மெய்யப்பன் உணர்ந்தார். அதன் விளைவாக சிவாஜிக்கு பதிலாக கே ஆர் ராமசாமியை நடிக்க வைக்க முடிவெடுத்தார். ஆனால் பெருமாள் முதலியார் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு ஏவி மெய்யப்பன் கிட்ட பணத்தையும் கொடுத்துட்டு தானே இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு முன் வந்தார். அது மட்டும் இல்லாமல் சிவாஜியினுடைய நடிப்பில் ஏவிஎம்க்கு ஏற்பட்ட சந்தேகத்தை அண்ணாதுரை கிட்ட சொல்றாரு. அண்ணாதுரையினுடைய உறுதியோட ஏவி மெய்யப்பன் சிவாஜியோட இந்த படத்தை தொடர்றாரு. மீண்டும் படப்பிடிப்பு தொடங்குச்சு. 10,000 அடி அளவில் முழு படமும் முடிந்ததுக்கு அப்புறம் சிவாஜியினுடைய ஆக சிறந்த நடிப்புத்தன்மை வெளியானது. அதை பார்த்து ஏவிஎம் ரசிச்சதுனால படத்தினுடைய முதற்கட்ட காட்சிகளை மறுபடியும் படமாக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டார். 20 நாட்கள் இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சு இந்த காட்சிகள் எல்லாம் படமாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான காட்சிகளுக்கு மிட்ஷாட்ஸ் வச்சாங்க. அது ஒரு மேடை நாடகத்தை பார்ப்பது போன்ற உணர்வையும் கொடுத்துச்சு. பராசக்தி படத்துக்கு முதல்ல திருவாரூர் தங்கராஜு தான் வசனங்களை எழுதினார். பின் அவருக்கு பதிலாக கலைஞர் எம் கருணாநிதியை இதில் நியமித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கலைஞர் இந்த படத்துக்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வசனங்களை எழுதினார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு சிவாஜிக்கு மாத சம்பளமாக 250 ரூபாய் வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 1950 ஆரம்பித்த இந்த படம் 1952 படம் வெளிவந்தது. ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி.
அது வரைக்கும் தமிழ் திரையுலக கண்டிராத ஒரு நடிகனை இந்த படம் கொடுத்துச்சு. அன்று துவங்கிய நடிகர் திலகத்தினுடைய பயணம் திரையில 40 ஆண்டுகளுக்கு மேல பயணித்தது. அது மட்டும் இல்லாம திரையில பல புரட்சிகளை செஞ்சது, நடிப்பிற்கு ஒரு இலக்கணத்தை வகுத்தது, தமிழ் சினிமாவை உலக அளவுல கொண்டு போய் சேர்த்தது. படம் சென்சார் குழுவினுடைய சிக்கல்களை எதிர்கொண்ட போது இந்த படத்தை கண்காணிக்க ஒரு சிறப்பு குழுவை அமைச்சு அந்த சென்சார் பிரச்சனைகளை தீர்த்து சென்சார் சான்றிதழ் வழங்கப்பட்டது. படம் வெளியானதுக்கு அப்புறம் பல சர்ச்சைகள் எழுந்தது. அது மட்டும் இல்லாம பல வசனங்கள் கடவுளை நேரடியா தாக்குறது போல இருக்கு அப்படின்னு பலரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இது படத்திற்கு ஒரு கூடுதல் விளம்பரமா அமைஞ்சது. அது மட்டும் இல்லாம படம் விரைவில் தடை செய்வாங்க அப்படின்னு சொன்னதுனால மக்கள் கூட்டம் கூட்டமா சென்று இந்த படத்தை பார்த்தாங்க. படம் வெளியானதும் எல்லாருமே கலைஞருடைய வசனங்கள் பராசக்தி படத்தினுடைய வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஓரிரவுல அண்ணாதுரையினுடைய வசனங்களை விட இது மிக சிறப்பா அமைஞ்சதுன்னு சொன்னாங்க. ஏவிஎம்முடைய பார்வையில படத்தினுடைய திரைக்கதை, கலைஞருடைய வசனங்கள் மற்றும் சிவாஜியினுடைய நடிப்பு ஆகிய 3 அம்சங்களும் தான் படத்தினுடைய அற்புதமான வெற்றிக்கு காரணம் அப்படின்ட்டு குறிப்பிட்டார். பராசக்தி திரைப்படம் சென்னையில் இருக்க பராகன் தியேட்டரில் தான் வெளியிடப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றியும் இந்த படம் அடைஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் ஒரே இரவில் சிவாஜி கணேசனை ஒரு பெரிய நட்சத்திரமாகவும் ஆக்குச்சு. சிவாஜி முதல் முதல்ல பேசின வசனம் சக்சஸ் சக்சஸ். அந்த வசனத்தை போலவே நடிகர் திலகம் மாபெரும் வெற்றியை பெற்றார். பராசக்தி வெளிவந்த போது தமிழ் சினிமாவில் பொழுதுபோக்கு படங்கள் மற்றும் வரலாற்று படங்கள் தான் ஆதிக்கம் செலுத்தியிருந்தது. இதை உடைச்சு சமூக பிரச்சனைகளை வெளிப்படையாக தைரியமாக சொன்ன முதல் படம் இதுதான். டஷ்கன் சர்வதேச திரைப்பட விழாவிற்கு இந்த படத்தை அனுப்பி வைக்க சொல்லி அழைப்புதல் வந்துச்சு. ஆனா கலைஞர் கருணாநிதி இந்த படம் இந்திய சமூக பிரச்சனைகளை பற்றி பேசுறதுனால வெளிநாட்டவர் நம்முடைய பிரச்சனைகளை தவறாக புரிந்து கொள்ளலாம் அப்படின்ட்டு உணர்ந்தார். அதனால தயாரிப்பாளர்களிடம் பேசி இந்த படத்தை அந்த விழாவுக்கு அனுப்ப வேண்டாம்னு சொன்னார். இந்த படத்தில் நடிகர் திலகம், சிவாஜி கணேசனுடைய நடிப்பு, ஃபார்பஸ் இந்தியா இதழ்னால இந்திய சினிமாவின் 25 சிறப்பு நடிப்பு அப்படிங்கிற தொகுப்பில் 2013 வெளிவந்தது. இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கிற ஓ ரசிக்கும் சீமானே, கா 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 மற்றும் புதுப்பெண்ணின் மனசு தொட்டு போறவரே என்ற பாடல் இன்றளவும் பிரபலமாக இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம த ரைஸ் நல்ல சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு சினிமா தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோஸ்வின்.